ஹாய் பிபியா, வெல்கம் டு ப்ராப்பரியன். வாங்கி இந்த வீடியோ பத்தி பார்க்க போறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆடி தள்ளுபடி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஆடி ஆஃபருங்கிறது இந்த துணிக்கடையில அதெல்லாம் ஓகே, நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில புறாக்களை பார்த்தீங்கன்னா ஆடி தள்ளுபடிக்காண்டி அதிகமான ரேட்ல விற்கிற புறாலாம் கம்மியான ரேட்டுக்காண்டி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு புறா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா சிக்ஸோடையும் இதில் இருக்குப்பா, ப்ரீடிங் செட்டாகவும் இருக்குது, செமி அடல்ட் பேர்ஸும் இருக்குப்பா. ஸோ எந்த புறா வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பின்னாடி இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சிடலாம், கால் பண்ணி நீங்க பேசினாங்களா? சரி, ஒரு ரைட்டு வீடியோக்குள்ள பதிக்கி போறது நல்லது நினைக்கிறேன். நம்ம டக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள சொல்ல போறோம். ஏன்னா 12 நிமிஷம் தான் வீடியோ, இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர்ஸ் வரும்பா. ஸோ ஒவ்வொரு பேர்ஸை பத்தி நான் சொல்லணும், அது இல்லாமல் ப்ரைஸும் முதற்கொண்டு இதுல வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி பாத்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம்ங்களா. சரி, வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ நம்ம போற வீடியோஸ் டாக்கு டாக்குன்னு வரும். சரி ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காஷ் நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்டைல் பா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிராஜ் பேர்ஸ் இருந்துச்சு. அப்படியே ஒரு சிக்கோட பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரீடிங் செட்டாகவே பேர் எவ்வளோக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 1600 தான்ப்பா வித் சிக்ஸோடய. ஓகேங்களா, யாருக்காவது தேவைப்படுத்துனா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ப்ரீடிங் பேர்ஸ் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2000 ருபீஸ் பா, அந்த ஒயிட்னால ஓகேங்களா. இன்னும் வேறு கலர்ஸாக இருந்துச்சுன்னா 1500 கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1800 வரைக்கும் லோ பண்ணலாம் ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு ஒரு ரேட்டுன்னு கிடையாது, நீங்கள் வந்துட்டு இதுலேருந்து ஒரு 200 ரூபா 100 ரூபா முன்ன பின்ன இருக்கலாம் ஓகேங்களா. சரி ரைட்டே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் இருக்கு, இது பார்த்தீங்கன்னா சுபாஷினி அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ஸ்ப்பா. இதெல்லாமே ப்ரீடிங் செட் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு காலகட்டத்தில் இந்த சுபாஷினா 3000 போயிட்டு இருக்கு, நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா 1800 கிடைக்கும் ஓகேங்களா. சரி ரைட்டே, இந்த ப்ளூ பார் ப்ரைஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2500 சொல்லியிருந்தோம்ப்பா, ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1800 ருபீஸ் ஓகேங்களா. ப்ரீடிங் செட்டு மோஸ்ட் ஆஃப் தி செட்டு, அதாவது எல்லா செட்லேயும் பார்த்தீங்கன்னாக்க கம்பேர் பண்ணும்போது 1800-2000 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வாங்கிக்கலாம்ப்பா. அடுத்து இந்த செட்டை பாருங்க, இது பார்த்தீங்கன்னா பியூட்டி ஹோம்ஒர்க்ப்பா. இது பேரே பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் தான் வாங்கலாம். ஸோ 1000 ருபீஸ்க்கு மோஸ்ட்லி எல்லா பட்டாவுமே அதே போல தான். ப்ரீடிங் செட் எப்படி நான் ஒரு ரேட்டு சொல்கிறேனோ அதே போல தான் பட்டா செட்டு எல்லா செட்டுமே பார்த்தீங்கன்னா 1000-1200 இந்த ரெண்டு ரேட்டுக்குள்ளே தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு சில இது பார்த்தீங்கன்னா மிஸ் மார்க்கிங்காக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் வந்துட்டு 700 கொடுத்துட்ருக்கோம்ப்பா. சரி ரைட்டு, நம்ம காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 இந்த ரேஞ்சுக்கு இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோமர் பட்டாங்க பார்த்தீங்கன்னா ஜோடியாக 600 ரூபாய்க்கு தான்ப்பா கொடுத்துட்ருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 800 ரூபா 750 இந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 600 ரூபா ரேட்டுக்கு வந்துருச்சுப்பா. சரி ஓய் ரைட்டு, இதெல்லாமே இவ்வளோ தான் ப்ரைஸாக எப்பயுமே இந்த ப்ரைஸுக்கு தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுப்பா. இது பார்த்தீங்கன்னா எதுக்காண்டி இந்த ஆடி ஆஃபர் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லைப்பா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் வந்துச்சு. ஸோ பொங்கலுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம ஆஃபர்லேயே கொடுத்தோம். பொங்கல் ஆஃபர்னு போட்டு என்ன கர்ணபுறாவும் தவுடால் புறாவும் பார்த்தீங்கன்னாக்கா விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு போட்டிருந்தோம். பட் ஃபேன்சி புறா நம்மளால் அந்த காலகட்டத்தில் கொடுக்க முடியல, ஏன்னா நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா ரேஞ்சு அவங்க கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாமல் போச்சு. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி புறா ஏகப்பட்டது இருக்கனால உங்களுக்கு வந்துட்டு கம்மியான ப்ரைஸுக்கு கொடுக்கட்டுமே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் வளர்க்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்துக்காண்டி தான் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. சரி ஓய் ரைட்டுப்பா, இதே போல தான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா தலையில் துண்டை தான் போட்டு போகணும். நம்மளுமே அப்படி தான் இந்த மாதத்தோட அவ்வளோதான் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்சிடும், இல்லை கொஞ்சம் புறா சேல்ஸ் ஆகாத புறா இருந்துச்சு அப்படின்னாக்கா மேபி அடுத்த மாதம் வரைக்கும் இருக்கலாம்ப்பா. சரி ஓய் ரைட்டு, அடுத்த கடையில் போய் இதே போல் இதே ரேட்டு கொடுங்க, இந்த பாருங்க அந்த சேனலில் போட்டிருக்காங்க இதே ரேட்டு எனக்கு வேணும் அப்படின்னா போய் காட்டிடாதீங்க, அப்புறம் காதோட அப்புவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வச்சுக்காதீங்க ஓகேங்களா. சரி ஓய் ரைட்டு, கொஞ்சம் புறாங்க பார்த்தீங்கன்னா போயிருச்சுங்க, பிஎஸ்சியை பார்த்தீங்கன்னா டைம் ஓட்டியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரில் பேக்ப்பா. ஸோ பட்டா செட்டு தான், இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 ஓகேங்களா. இதில் எந்த கலர் சொன்னால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ மேலு ஃபீமேலு எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. சரி ஓய் ரைட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் தான் வருவாங்க வந்துட்டு இந்த ப்ரீடிங் செட்டில் இருக்க மேலு மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு பிரித்து கொடுங்க அப்படின்ட்டு, அது கொஞ்சம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன வரும்ப்பா, மற்றபடி நீங்கள் எடுத்துக்கிறதுனால கொடுப்போம் ஓகேங்களா. சரி ஓய் ரைட்டு, அடுத்து இது பார்த்தீங்கன்னா மதுரை கட்டமுக்குப்பா. ஸோ அந்த மதுரை கட்டமுக்கு ஏகப்பட்ட பேர் கேட்டுட்ருக்கீங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதில் ப்ரீடிங் செட்டும் ஒரு பட்டா செட்டு தான்ப்பா இருக்குது. ஸோ அது எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பேர்ஸ் பார்த்தீங்கன்னா 1200, பட்டா செட்டு பார்த்தீங்கன்னா 800 ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரைஸுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம்ப்பா. சரி ஓய் ரைட்டு, ஆடி ஆஃபர்னால தான் அவ்வளோ கம்மியான ப்ரைஸ், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட தான்ப்பா இருக்கும். அடுத்து இந்த செட்டு பார்த்தீங்கன்னாக்க 2500 ஓகேங்களா, நீங்கள் 2 ரூபானாலே பிடிச்சிட்டு போகலாம். இது பட்டாவோட சேர்த்துனா 2500 வரும்ப்பா கண்டிப்பாக. சரி ஓய் ரைட்டு, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செட்டு போயிருக்கும், அதெல்லாம் ஆஸ்திரேலியன்லேருந்து கொஞ்சம் அந்த சிராஜ் அதெல்லாம் போயிருக்கும், அதெல்லாம் நான் விலை பட்டியலில் பார்த்தீங்கன்னா சொல்லிருக்க மாட்டேன். அதெல்லாம் என்ன ப்ரைஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டா எல்லாமே 1000-800 ரூபாலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குப்பா ஓகேங்களா. கொஞ்சம் கண்டிஷன் கால் பாம்ஸு கொண்டு அதெல்லாம் சரியில்லைனா 800 ரூபாவில் இருந்துருக்குப்பா. அப்படி கொஞ்சம் நல்லா இருக்க புறா என்ன ரேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1200 ரூபா ஓகேங்களா. சரி ஓய் ரைட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆஸ்திரேலியனு, உங்களுக்கு சாண்டில் வேணுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை ரெட் வேணுனாலும் எடுத்துக்கலாம்ப்பா ஓகேங்களா. ஸோ
இவ்வளவு கம்மியான பிரைஸ்க்குனா கொடுக்க மாட்டாங்க, இது அப்படியே லாஃப்டா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ நீங்க எவ்வளவு பிரைஸ்க்கு எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு கேஜெல்லாம் லாஃப்டெல்லாம் கிளீன் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ லாஃப்ட் கிளியரன்ஸ் பேர்ட்ஸ் தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இந்த சீசனுக்கு வந்திருக்கு. ஏன்னா இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அதிகமாக காத்தடிக்காலம் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மெடிசன் போட்டு தான் வச்சிருக்கோம். நீங்கள் வந்துட்டு இந்த சீசனில் வந்துட்டு புறா எடுத்தால் நம்மளுக்கு வந்துட்டு டிசீஸ் வருமே, சாரி நம்ம புறாங்களுக்குலாம் டிசீஸ் வருமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம்ப்பா. பட் ப்ராப்பரான மெடிசன் கொடுத்து தான் வச்சிருக்கோம். ஸோ அது போல் ஏதாவது டிசீஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு வேறு பேர்டு அதுக்கு பதிலாக வாங்கிக்கலாம்ங்களா. நான் சரி ஓகே ரைட்டு. அடுத்து இந்த சாட்டின் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா டைகர் சாட்டின்ப்பா. ஸோ வேறு லெவலான சாட்டி, இதெல்லாம் ப்ரீடிங் செட். என்ன பேரில் இப்போ விற்கிதுன்னு உங்களுக்கே தெரியும், 3000 கம்மினா அந்த பேரை எங்கேயுமே நீங்கள் எடுக்க முடியாதுப்பா. பட் நம்மக்கிட்ட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000 தான் அவங்களா. நீங்கள் 2 ரூபா கொடுத்துட்டு இதை வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். சரி ஓகே ரைட்டு. அதெல்லாம் நல்லா ப்ரீட் ஆகும்மா ப்ரோ, எங்கள் ப்ரோ முட்டையக்கானா சிக்ஸக்கானா அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம். பட் எல்லாமே கன்ஃபார்ம் 100% ப்ரீட் ஆகும்ப்பா. ப்ரீட் ஆகல அப்படின்னாக்கா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். சரி ஓகே ரைட்டு. அடுத்து இந்த செட்டை பாருங்கள், இதெல்லாமே பட்டா செட்டு தான் ஃபேன்சி. ஸோ கால் வாம்ஸ்லேருந்து நல்லா ப்யூராக எல்லாமே சூப்பர் லைனேஜ் பாருலாம். ஸோ அதெல்லாம் பேர் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 500 பாருங்களா. பேர் வந்துட்டு 1000, நீங்கள் வந்துட்டு மொத்தமாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 800-900 அந்த ரேஞ்சுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த புறா பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஊது புறான்னு சொல்லுவாங்க, அதாவது பவுட்ருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பவுட்ரு தான் பார்த்து. ஸோ இது என்ன ப்ரோ ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு பேர் பார்த்தீங்கன்னா 4000, இந்த ரேஞ்சு பேர்டு 4000 போயிட்டுருப்பா. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா 2800 கிடைக்கும். திருவாய் ரைட்டாக. அடுத்து இந்த செட்டை பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா சாட்டினில் ஒரு வகையான சாட்டின் தான், டைகர் சாட்டின் மாதிரி. ஸோ இது என்ன ப்ரோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500. ஸோ இந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேர்ட்ஸு, குவாலிட்டியான பேர்ட்ஸு. அடுத்து இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேலம் கிளப்ல இருந்து, ரேசிங் கிளப்ல இருந்து எடுத்ததுப்பா. ஸோ நல்ல ஒரு ரேசிங் ஹோமர் செட்டு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மேலும் சரி ஃபீமேலும் சரி 800 கிலோமீட்டர் வந்துட்டு கிராஸ் பண்ணுற தகுதி உள்ள பேர்ட்ஸு. ஸோ யாருக்காவது தேவைப்படுத்துனா நீங்கள் எடுக்கலாம். இதோட ப்ரைஸ் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300 ஓகேங்களா. ஸோ 1200 ரேஞ்சுக்கே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நல்ல பேர்ஸ்ப்பா, நல்ல பேர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இதை பாருங்கள், ஆல்மண்ட் கலரு. ஸோ இந்த பெண்ணுக்கு மட்டும், இதுக்கு உடையிற சிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மேல் கலர்லாம் வரும், நான் அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஃபீமேலுக்கும் இந்த மேல் கலருக்கும் சம்மந்தமே இல்லை ஓகேங்களா. வரது சிக்ஸ் எல்லாம் ஆல்மண்டில் தான் வரும். திருவாய் ப்ரோ, ஆல்மண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2500 கொடுத்துட்ருக்கோம்ப்பா ஓகேங்களா. ஆவரேஜான ஒரு ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 2500-3000 இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் பேர்ட்ஸ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. 2500 மெஜாரிட்டியாக கொடுத்துருவோம். அடுத்து இந்த ஃபேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1200, அது கம்மி குறைக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கால் பாம்ஸ்லேருந்து நல்ல ஒரு அம்சமான செட்டு. அடுத்து இந்த சிராஜை பாருங்கள், இது பேர் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2500. ஸோ ஒரு அம்சமான குவாலிட்டினா இதுதான், ஒரு மிஸ் மார்க்கிங் கூட இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது சேம் ப்ரைஸ், அதே ப்ரைஸ் தான் ஓகேங்களா. அதுக்கு கூடையும் இல்லை, இல்லை கம்மியும் இல்லை. ஸோ 2500 ஒரு ஒர்த்தான செட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துப்பா. இதோட குஞ்சுங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது 2 எக் வைக்கும். ஸோ எல்லா புறாவும் 2 எக் வைக்கிற மாதிரி தான் இதுவும் 2 எக் வைக்கும்ப்பா. அதில் பொறிக்கிற குஞ்சுனா மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று மேலும் ஒன்று ஃபீமேலாக தான் வந்திருக்கு. ரெண்டுமே மேலாகவும் போகாது, ரெண்டுமே ஃபீமேலாகவும் போகாது. அப்புறம் ஒரு அட்வான்டேஜ் இந்த செட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குஞ்சை வந்துட்டு அப்படியே தேத்தும்ப்பா, ரெண்டு குஞ்சையும் அப்படியே தேத்தி நல்லா கொழு கொழுன்னு வச்சிடும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அந்த லாகூர் சிராஜோட ஸ்பெஷலு. குறிப்பாக இந்த சிராஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதை நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறப்பா. சரி ஓகே ரைட்டு. அடுத்து இந்த செட்டு என்ன செட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி மார்க்கமாக இருக்குது, இது என்ன ப்ரோ செட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இந்த கலரே பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான கலர், இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இது பேர் தான் பார்த்தீங்கன்னா மொஸ்கின் சொல்லக்கூடியதுப்பா. அதாவது மொஸ்கின் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நம்ம ரொம்பவும் பார்த்தீங்கன்னா இது பண்ண வேணாம்ப்பா. அதாவது இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் கலருப்பா. ஸோ ரேர் கலர் மீன்ஸ் எப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஷேக்கிங்கில் இந்த கலர் பார்த்தீங்கன்னா அதிகமாக யார்ட்டையும் இருக்காது. ஸோ உங்களுக்கு ரேர் கலர்னு பட்டுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இது பாருங்கள், இது வந்துட்டு லைட் ஆல்மண்ட் கலர்ப்பா. ஸோ சில்வர் ஆல்மண்டு, கோல்டு ஆல்மண்ட் எல்லாம் கலந்து, ஸோ வேறு லெவலான பீஜன்ஸு. ஸோ இதெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டால், இந்த ஆல்மண்ட் ப்ரீடிங் பேர்ஸ் பார்த்தீங்கன்னா 2500 ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வேணால் 1600 கொடுக்கலாம் ஓகேங்களா. நான் சரி ஓகே ரைட்டு. இந்த செட்டு உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான செட்டுப்பா. இந்த மாதிரி கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் அதிகமாக வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மேல் கலர்லேயே ஃபீமேல் இருந்துச்சு அப்படின்னா அந்த மேலே மட்டும் கூட நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ நல்ல மேல்ப்பா, இந்த ப்ரீடிங் செட்டாக எடுத்தாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே ரைட்டு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கு சுத்த ஒயிட்டுப்பா ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து இறக்குமதி பண்ணது, கேரளா ப்ரீட்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இது என்ன ப்ரோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர் பார்த்தீங்கன்னா 1600 கொடுத்துருக்கோம் ஒயிட் ஃபுல் பேக்கு. அடுத்து இந்த செட்டு பாருங்கள், மொஸ்கி செட்டு, ஒரு அருமையான செட்டுப்பா. ஸோ இந்த பேர்ஸ் என்ன ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 தான்ப்பா. ஸோ இது இந்த சாண்டில் செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு ரேட்டு ஆவரேஜாக கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 4000 எபோ தான் போயிட்டுருக்கு.
ஸோ ஒரு நல்ல ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா 2500 நம்மள்ட்ட கிடைக்கும்ப்பா. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். ஆ சரி ஓ ரைட்டு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த புறாலெலாம் உங்களுக்குலாம் டவுட் வரலாம். அதாவது ப்ரோ எனக்கு வந்துட்டு இந்த ப்ரைஸ் ஓகே தான் ப்ரோ, நீங்கள் கம்மியாக தான் சொல்கிறீங்க, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு அவ்வளோ பத்தலை ப்ரோ அப்படின்னு நான் சொல்கிற ஆளுங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்ம் பெரிய பெரிய ஃபார்ம் வச்சுருக்கோம் அவங்கள மாதிரினா இல்லைப்பா, அதாவது கிராமத்தில் அந்த மாதிரி புறா வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க பார்த்தீங்களா ஃபேன்சி பேர்ட்ஸு. ஸோ அவங்களுக்காண்டி சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த ஆஃபர். அப்படி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 நம்ம குறைச்சி தரதுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குப்பா, நிறைய குறைச்சே கொடுப்போம்ங்களா. ஆ சரி ஓ ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டு பாருங்கள், அதாவது ஃப்ரில் பேக்கு முன்னாடி போயிருக்கும்ப்பா ஒரு ப்ரௌன் கலரு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 1600 தான் பட்டா. ப்ரீடிங் செட்னா ஃப்ரில் பேக்கில் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2500. அடுத்து இந்த செட்டை பாருங்கள், இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேட்டின்ப்பா. ஸோ சேட்டின் பட்டா எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 800 கொடுத்துருக்கோம். அந்த பேர் பார்த்தீங்கன்னா 1000. அடுத்து இந்த செட்டை பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா சிராஜ்ப்பா. ஸோ இது சிராஜ் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் செட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீடிங் செட்டு தான்ப்பா. இது பேர் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1400 ஓகேங்களா. ஸோ 1400 பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இப்போதைக்கு ரெட் கலரு. அடுத்து இந்த செட்டை பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விசித்திரமான கலரு, இதுவும் அதிகமாக யார்ட்டையுமே இருக்காது. இந்த ப்ரீடிங் பேர்ஸ் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2500 தான்ப்பா ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 3000 சொல்லிடணும், அதுக்கப்புறம் இப்போதைக்கு 2500 ஓகேங்களா. அதுக்கும் கம்மியாக ரொம்பவும் கம்மியாகவும் நம்மளாலும் கொடுக்க முடியாது. ஸோ கொடுத்தா அப்படின்னாக்க என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும், தலையில் துண்டதாப்பா போட்டு போகணும். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வீடியோ வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாக்க இந்த வீடியோ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் கிடைக்குமா பார்த்துங்க ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த மாதிரி விலைப்பட்டியல் என்றைக்குமே போட்டதில் எனக்குமே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ யாருக்காவது தேவைப்படுதுனா நீங்கள் வாங்கிக்கலாம்ப்பா. அடுத்து இந்த கலர் பாருங்கள், சப்ஜாவில் பார்த்தீங்கன்னா மொஸ்கி ரேரு, அதுவும் இந்த ஷேக்கிங்கோட. ஸோ இது எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2200 கொடுத்துட்ருக்கோம்ப்பா. ஸோ 2500 இருந்தது ஒரு 300 குறைச்சி அது போல் ஒரு ரேட்டு. அடுத்து இந்த ஃப்ரில் பேக் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா 3000 பேர் ஓகேங்களா, இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரேரு. அடுத்து இது பாருங்கள் ரெட் மொஸ்கி. ஸோ ரெட் மொஸ்கி எவ்வளோ ப்ரோ ப்ரீடிங் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3000ப்பா. 2500 நீங்கள் ரெண்டு ஜதையாக எடுத்தீங்க அப்படின்னாக்கா 2500 நம்ம கொடுக்க தயாராக இருக்கும். சரி ஓ ரைட்டு. இந்த விலைப்பட்டியல் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நீங்கள் நினைக்கலாம் கர்ணப்புறா தவுடால் புறாக்கெலாம் இந்த மாதிரி வராதான்ட்டு. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கர்ணப்புறாவுக்கு ப்ரீடிங் பேர்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த புறாங்களில் ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்ருங்க நமக்கு ஓகேங்களா. சரி ஓ ரைட்டு. இன்னும் சில பேருக்கு டவுட் இருக்கும், என்ன ப்ரோ இதில் இருக்க புறா தான் வந்துட்டு சேல்ஸுக்கா ப்ரோ எனக்கு செட் ஆகல ப்ரோ அந்த புறாங்களாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, புறாங்க இருக்குங்கப்பா பட் 12 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் வீடியோ பார்த்தீங்கன்னா போட முடியல. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸில் கூட நான் வந்துட்டு அனுப்பிச்சுறேன், உங்களுக்கு என்ன ப்ரோ தேவைப்படுதோ நீங்கள் வந்துட்டு கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆடி ஆஃபர் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டால் நான் முன்னாடியே டைம் சொன்னதாப்பா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஆகுது, இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது. இதில் சேல்ஸ் ஆயிரும் கண்டிப்பாக, ஆகாத போகிறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த மாதமும் வச்சு நான் சொல்லுவோம் ஓகேங்களா. சரி ஓ ரைட்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன்லாம் கொடுத்துருக்கீங்களா ப்ரோ அப்படின்னா டவுட் கேட்பீங்கப்பா. ஸோ நான் இதிலேயே சொல்லிடுறேன், டானிக்லேருந்து எல்லா மெடிசனும் ப்ராப்பராக கொடுத்து தான் வச்சுருக்கோம், அதனால் நீங்கள் வந்துட்டு நோய் வரும் அப்படின்னா எதிர்பார்க்க தேவையில்ல ஓகேங்களா. நான் சரி ஓ ரைட்டு. இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சுப்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.